இந்த மூணு பேர் வேற யாரும் கிடையாதுங்க, இவங்க பேபாலோட எம்ப்ளாயீஸ். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏர்லி, ஸ்டீவ் ஜாவர்ட். இந்த மூணு பேர் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2005 ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த சாஃப்ட்வேரை 2006 சேல்ஸ் பண்ணியிருக்காங்க இவங்க கிட்ட. இவங்களும் வேற யாரும் கிடையாது, கூகுளோட ஃபவுண்டர். இவங்க பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பே மற்றும் பின். இவங்க இவங்க கிட்ட 1.65 பில்லியன் யூஎஸ் டாலருக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 2006 1.65 பில்லியனோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 4.5 லேக் கரோர். அதாவது இந்தியா மதிப்பு 4.5 லட்சம் கோடிங்க. ஸோ இவ்வளோ தான் அவங்க வாங்கியிருக்காங்கன்னு நான் நினச்சா. ஸோ போன வருஷம் ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க அவங்களுடைய ஏர்னிங்ஸ் எவ்வளோன்னு, கிட்டத்தட்ட 1100 லேக் க்ரோர். பார்த்தீங்கன்னா 1100 லேக் க்ரோர் கிட்ட ஏர்னிங்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்கும் இவ்வளோ ஏர்னிங்ஸ் பண்ணியிருக்க அந்த சாஃப்ட்வேர் என்னென்ன இருக்கும்னு. அந்த சாஃப்ட்வேர் வேறு எதுவும் இல்லைங்க, நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்க அந்த யூடியூப் தான். இந்த வீடியோவில் அந்த யூடியூப் பற்றின 15 சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்கு யூடியூப்பில் காத்துட்ருக்கு. என்னுடைய பெயர் பிலவ டேவிட். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பிலவ டெக் 2K20 யூடியூப் சேனல். நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் பட்டனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சிடும். உங்களுக்கு ஏர்னிங்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? என்னுடைய மொதல் வீடியோவே அதுதான், ஏர்ன் மணி அண்ட் சேவ் மணின்னு சீரீஸ்லேருந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இங்கே ஐபட்டலில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்கள் ஃபேமிலிக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் எஃபி, இன்ஸ்டா, ட்விட்டரில் இருந்தீங்கன்னா எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்படி இல்லைன்னா எங்கள் பேஜிலோட அபவுட்டில் இருக்குது, மறக்காதீங்க ஃபாலோ பண்ண. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்குங்க, பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அமேசானோட கிஃப்ட் வவுச்சர் எடுத்துக்க முடியும். இந்த வீடியோவில் ஒரு கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் கரெக்டாக பண்ணிங்கன்னா அமேசான் கிஃப்ட் வவுச்சர் உங்களுக்கு ரெடியாக இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த யூடியூபை எத்தனை வருஷமாக பயன்படுத்திட்டு இருக்கீங்க? எத்தனை வருஷம் பயன்படுத்தினாலும் சரிதாங்க, இங்கே ஐபிக்கில் ஒரு ஓட்டிங் வச்சுருக்கேன், மறக்காமல் எத்தனை வருஷம் பயன்படுத்துகிறீங்களோ அங்கே போய் ஓட்டிங் பண்ணுங்கள். ஓட்டிங்கில் கிட்டத்தட்ட 6 இயர்ஸ் 6 இயர்ஸ் ப்ளஸ்ஸுக்கும் வச்சுருக்கேன். ஒரு மாதமாக பார்க்கறனாலும் பரவாயில்ல, 0 to 1 இயர்ஸ் வச்சுருக்கேன். நீங்கள் எத்தனை பேர் எத்தனை எப்பையிலேருந்து யூடியூப் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க நான் தெரிஞ்சுக்கிறேன். அந்த ரிசல்ட்டை நம்ம டெக் நியூஸ் எபிசோடில் சொல்கிறேன். உங்களுக்கு டெக் ரிலேட்டடில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், உடனே உங்களுக்கு சால்வ் செய்யப்படும். இவங்க வேறு யாரும் கிடையாதுங்க, இவங்க பேர் சூசன். இவங்க தான் யூடியூபோட சிஇஓ. இவங்களையே கூகுள் யூடியூபோட சிஇஓ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதாவது 1998 யூடியூப் ஃபவுண்டரான இந்த ரெண்டு பேர், ஆமாங்க, பிரின் மற்றும் பேஜுக்கு இவங்க அவங்களுடைய கரேஜை கொடுத்தாங்க. அந்த நன்றி விசுவாசத்திற்காக இவங்க இவங்கள ஃபவுண்டரை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, யூடியூபோட ஹெட்குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு தெரியுமா? சான் பரோனா அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்குது, அது கலிஃபோர்னியாவில் இருக்குங்க. ஸோ யூடியூப் இந்தியாவில் 2008 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, குறையாமல் 10 லாங்குவேஜ் நம்ம இந்தியாவில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. யூடியூப்பை லான்ச் பண்ண கையோடையே ரெண்டு இடத்துல பிளாக் பண்ணியிருக்காங்க அந்த கவர்மெண்ட். வேறு எந்த கவர்மெண்ட்டும் இல்லைங்க, சைனாவும் பாகிஸ்தானும் தான். யூடியூப் கிட்டத்தட்ட 5 தடவை இந்த 15 வருஷத்தில் அவங்க லோகோவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நீங்களே இங்கே பிக்சரில் பார்ப்பீங்க, உங்களுக்கே தெரியும். யூடியூப் இந்த வருஷம், அதாவது 2020 ஒரு இடத்துல லான்ச் பண்ணியிருக்காங்க, அதாவது வெனிசா அப்படிங்கிற ஒரு இடத்துல ஸ்பானிஷ் லாங்குவேஜில் லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னப்பா இந்த வருஷமாக யூடியூப் லான்ச் பண்ணியிருக்காங்க, 15 வருஷம் கழிச்சுன்னா? ஆமாம். ஸோ யூடியூப்பில் அதிகமாக டிஸ்லைக் வாங்கின வீடியோ என்னவாக இருக்கும்னு உங்களுக்கு தோணுதா? நான் தோணுது சர்ச் பண்ணி பார்த்தேன், இவரோட வீடியோ தான். இவர் வேறு யாரும் இல்லைங்க, ஜஸ்டின் பீவர் அப்படிங்கிற ஒரு சாங்கோட ரைட்டர் இவர் தான். அந்த வீடியோவுக்கு குறையாமல் 1 crore டிஸ்லைக் விழுந்திருக்குங்க நம்ம யூடியூப்பில். அந்த சாங்கை நீங்கள் கேட்கணுமா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அந்த சாங்கை ஏன் டிஸ்லைக் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியலை. ஸோ யூடியூப்பில் டி சீரீஸ் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது, அந்த சேனலுக்கு குறையாமல்
138 பில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த சேனல் தான் அது 138 பில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ். நீங்கள் யாராவது யூடியூபரா, நீங்கள் யூடியூப் வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களோட சேனல் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் சொல்லுங்கள், நான் பார்த்து டெக் நியூஸ் எபிசோடில் உங்களுக்கு சொல்கிறேன். அது மட்டும் இல்லை நண்பர்களே, யூடியூப் தான் உலகத்திலே இரண்டாவது பெரிய சர்ச் இன்ஜின்னு சொல்கிறாங்க. மொதல் சர்ச் இன்ஜின் எதுன்னு உங்களுக்கே தெரியும், அது நம்ம கூகுளோட சர்ச் இன்ஜின் தான். அது மட்டும் இல்லைங்க, ஒரு நாளைக்கு குறையாமல் 1 பில்லியன் ஹவர்ஸ்க்கான வீடியோவை யூசர்ஸ் பார்க்குறாங்க யூடியூப்பில். ஸோ யூடியூப்பில் அதிகமான வியூஸ் விழுந்த சேனல் எதுன்னு பார்த்தீங்கன்னா மாஷா அண்ட் பியர்ங்கிற சேனல் தான். இந்த சேனல் தான் அப்படி என்ன சுவாரஸ்யம் அவங்க சேனலில் இருக்குன்னு எனக்கு தெரியலை, கிட்டத்தட்ட 600 crores வியூஸ் அந்த சேனலுக்கு விழுந்திருக்கு. அந்த சேனல் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன், நீங்கள் பாருங்கள் உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லைங்க, யூடியூபோட மொத்த யூசர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 பில்லியன் யூசர் இருக்காங்க. அதுவும் சைனாலையும் பாகிஸ்தான்லையும் இல்லாமல் 2 பில்லியன் யூசர் இருக்காங்க. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் ஆக்டர் ஒருத்தவர் அவருடைய பாட்டு இந்த யூடியூப்பில் பிரபலமாகி நம்மளுடைய எக்ஸ் பிரைம் மினிஸ்டரான டாக்டர் மன்மோகன் சிங் கூட டின்னர் சாப்பிட்ருக்காரு. அந்த இந்தியன் ஆக்டர் வேறு யாரும் கிடையாது, அவர் நம்ம ஆக்டர் தனுஷ் தான். ஆமாங்க, அந்த பாட்டு என்னென்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அந்த பாட்டு என்னன்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்குறேன். ஸோ யூடியூப்பில் கிட்டத்தட்ட அந்த சாஃப்ட்வேரை வச்சு 3-4 விதமான சாஃப்ட்வேரை அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, யூடியூப் ப்ரீமியம், யூடியூப் டிவி, யூடியூப் கோ அண்ட் யூடியூப் மியூசிக். இந்த 4 சாஃப்ட்வேரை அவங்க யூடியூப் வச்சு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை நண்பர்களே, ஒரு நாளைக்கு 4 பில்லியன் வீடியோஸை 2 பில்லியன் யூசர்ஸ் பார்க்குறாங்களாம். அதாவது 2 பில்லியன் யூசர்ஸ் ஒரு நாளைக்கு 4 பில்லியன் வீடியோஸை பார்க்குறாங்களாம். எஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு 15 விதமான சுவாரஸ்யங்கள் யூடியூப் பற்றி சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல சுவாரஸ்யமான வீடியோ நம்ம டெக் சேனலில் ரெடியாக இருக்குங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்க ஆசைப்பட்றேன், நீங்கள் மறக்காமல் இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் கீழே பார்த்துருப்பீங்களே #answer இந்த மாதிரி கோட்வேர்டை டைப் பண்ணி ஆன்சர் பண்ணணும். அந்த வின்னர் யாருன்னு நம்ம டெக் நியூஸ் எபிசோடில் சொல்கிறேன். என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூபோட ஃபஸ்ட்டு வீடியோ என்ன? ஆமாங்க, ஃபஸ்ட்டு வீடியோ யூடியூப்பில் என்னவாக இருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இந்தியாவில் கண்டிப்பாக போட்டிருக்க மாட்டாங்க. ஏன் சொல்கிறேன்னா, இந்தியாவில் 2008 தான் லான்ச் ஆச்சு, ஆனால் ஃபஸ்ட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸில் தான் 2005 லான்ச் ஆச்சு. ஸோ நீங்கள் அந்த வீடியோ என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணும்போது மறக்காமல் இந்த #answer முன்னாடி போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வின்னர் ஆக முடியும், வின்னராக செலக்ட் ஆக முடியும். அந்த ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அமேசான் கிஃப்ட் வவுச்சர். அது 500 இருக்கலாம், 1000 இருக்கலாம், அது எனக்கே தெரியலைங்க. அமேசான் தான் கொடுத்தாங்க, அது உங்களுக்கு ரெடியாக இருக்குது. ஓகே கைஸ், நீங்கள் எல்லோரும் இந்த லாக்டவுனில் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, லாக்டவுனில் தயவுசெய்து சேஃபாக இருங்க, யாரும் எங்கேயும் வெளியும் போக வேணாம். Okay guys, bye bye, stay on tune with Below Tech YouTube channel.